கதிரவனின் ஒளி மேல்கூரையின் ஊடாக உள்ளே உள்ளிட ராசு முகத்தை மூடிய வண்ணம் புரண்டு படுக்கின்றான். ராசு, ராசு, எழும்புறியா? அம்மா, கொஞ்ச நேரம் படுக்க விடம்மா என்றவாறு இழுத்து மூடிக்கொண்டு உறங்குவதில் சுகம் காணுகின்றான் ராசு. மீண்டும் அம்மா, ராசு எழும்பு, எழும்பப்பு. முகத்தை கழுவி சாப்பிட்டு இந்த இடியப்ப பாசலையும் கணக்கர் வீட்டில் கொடுத்து விடப்போ. சீக்கிரம் போ ராசு, பிள்ளைகள் பாடசாலைக்கு போக முதல் கொடுக்க வேண்டும் என்ற விளக்கு. அம்மா, நானும் தானே பாடசாலை போகணும் என்று கூறிய மகனின் வார்த்தைகளை கேட்டதும் பெற்றவளுக்கு மனசு கனத்தது. மறுபக்கமாக திரும்பி சீலை தலப்பால் கண்களை துடைத்துக் கொண்டவள், என்ன செய்யறது, நம்ம காலம் இப்படியாக இருக்கிறதே என்று நினைத்தவளாய் இருந்த ஒரு பள்ளி உடுப்பை எத்தனை தடவை அலம்பியாச்சு என்று மனதிற்குள்ளும் எண்ணியபடி மகளிற்கு அணிவித்து, இந்தாப்போ தங்கச்சியையும் கூட்டி போராசு, நான் ஆடு கோடிகளை பார்க்க வேண்டும் என்றாள். பாடசாலை விட்டு வீடு வந்தால் கோழி ஆடுகளுடன் பேசி விளையாடுவதுதான் அவர்களின் பொழுதுபோக்காக அமைந்துவிடும். அம்மா கொடுக்கும் முட்டைகளையும் கடையில் விற்க கொண்டு செல்வது வழக்கம் ராசுவுக்கு. வாழ்க்கையும் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள், அம்மா, இப்படியே எத்தனை நாளுக்கு இந்த வாழ்க்கை? ஏன் நாங்க இப்படி கஷ்டப்படுகிறோம் அம்மா? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அம்மா, ஏன் கடவுள் எங்களை இப்படி கஷ்டப்படுத்துகின்றார் என்ன? நாங்களும் மற்றவர்களைப் போல் வாழ முடியாது அம்மா என்னவெனக்கு. ராசு, எங்களுக்கு கொடுப்பனவு இவ்வளவுதான பூ. இந்த ஆடு, இந்த கோழியுடன் எமக்கு இருக்கும் சந்தோஷம் மனதுக்கு சந்தோஷம் தானே ராசு என்னவெனக்கு. அம்மா, நான் இல்லை என்று சொல்லலையம்மா. ஏன் நாம் இப்படியே வாழ வேண்டும்? நாங்களும் கணக்கர் போல வாழ முடியாது அம்மா என்றவன், நான் முன்னுக்கு வந்த காற்று, எங்களுக்கும் ஒரு நாள் வாழ்வில் வெளிச்சம் வரும் அம்மா என்றவன் எல்லா கனவுகளையும் சுமந்து கொண்டு கடை முதலாளியுடன் உதவியுடன் வெளிக்கு. அம்மா தங்கையின் பிரிவும் ஆடு கோழியுடனான பிணைப்பின் பிரிவும் அவனை மாட்டியது. ராசு, அப்பப்போ பதில் போடப்போ என்றவள் கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தாள். அவனை ஏற்றிச் சென்றவர்களும் இன்றைக்கு நாளைக்கு என்று அவர்களும் சரியான பாதை வரட்டும் என்று காத்திருந்தார்கள். ஐரோப்பா நாடு ஒன்றிற்கு செல்ல வெளிக்கிட்டவனை நடுவழியில் ஏஜென்சி இறக்கிவிட இலக்கை அடைய முடியாமல் தவித்தான். அம்மா தங்கை முகம் பார்க்கவும் பேசவும் முடியவில்லை என்ற ஏக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்க பெற்றவளும் மகனின் மௌனத்தால் தவித்தாள். விடுதியில் உணவு உறக்கம் என்று ஒரு மாதம் கழிந்தது. அன்று மாத கடைசி. அந்த நாளன்று வெளியே செல்ல வந்தவனை வழிமறித்த விடுதி முதலாளி, தம்பி, இன்றுடன் இங்கிருந்து வெளியேற வேண்டும், உன்னை கூட்டி வந்தவன் இன்று வரைதான் பணம் கட்டியுள்ளான் என்றான். எவ்வாறு தன் பாதை தொடரப்போவதென்று தெரியாதவனாய் பையுடன் வெளியேறினான். பூங்காக்களிலும் தெருவோரங்களிலும் இருப்பவன், நேற்று உணவில் அரை வேறு நிரம்பியவனாய் தூங்கியவன், வேலையில்லை, உணவில்லை, எத்தனை காலம் இந்த வாழ்க்கை? நாடு திரும்பவும் முடியவில்லை, கையில் இருந்த பணமும் கரைந்து விட்ட நிலையில் என்ன செய்வதென்று தெரியாதவனாய் எவ்வாறு தன் கனவுகளை நிறைவேற்றுவேன் என்று எண்ணியவாறு தெரு தெருவாய் தெரிந்தவனிடம் ஒரு நல்ல உள்ளம் பேச்சு கொடுக்க
வேலையில் இணைத்து விடுகின்றான். தலை சாய்க்க ஒரு மூலையும் கிடைக்க பயந்து பயந்து வேலைகளை செய்தவனுக்கு இலை துளிர் காலத்தில் மரங்கள் துளிர் விடுவது போல் அவனுக்குள்ளும் கனவுகள் மீண்டும் துளிர்விட மனதை தளரவிடாமல் கிடைக்கும் பணத்தை ஆசைகளை அடக்கி சேகரித்தான். வருடங்களும் ஓடி மறைந்தது. ஊர் திரும்ப நினைத்தவன், அம்மா தங்கையின் நினைவுகளை மீட்டுக் கொண்டு சென்றவன் அதிர்ச்சியானான். சோகத்துடன் நடந்தவனை வழிமறித்தார் பெரியவர். தம்பி, நீதானே மாணிக்கம்மா மகன்? ஓமம் ஓமையா என்றவனிடம், தம்பி, இயற்கையின் சீற்றத்தால் பேரழிவு இங்கு ஏற்பட்டது. மரங்கள் சரிந்தன, வீடுகளும் சேதமாகின. அது மட்டுமா? எத்தனையோ உயிர்களையும் காவு கொண்டு விட்டது என்று கலங்கினார் பெரியவர். தாசுவும் கண் கலங்கியபடி, அப்ப என்ற அம்மா தங்கச்சி என்னவனுக்கு, தம்பி நான் என்னத்தை சொல்றது? உன் அம்மா வெள்ளத்தோடு போய்விட்டதாகவும் கண்டுபிடிக்கவும் இல்லை என்று அறிந்தேன் என்றார் பெரியவர். அம்மா அம்மா என்று அலறியவனுக்கு, தம்பி மனதை திடப்படுத்திக்கொள் என்றவர். உன் தங்கை என்ற போது, சொல்லுங்க சொல்லுங்க, என் தங்கை இருக்கிறாளா என்றவனுக்கு, இருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட நான், எங்கு என்று தெரியாது தம்பி. கோயில்களில் அடைக்கலமாக இருப்பார்கள், விசாரித்துப்பார் என்றவர். அவர் நகர டாசுவும் எல்லா இடமும் ஏறி இறங்கினான். களைப்புற்றவன் சற்று சாய்ந்து கொண்டு நடிக தொடர்ந்தான். மண்டபம் ஒன்றின் வாசலில் நின்றவரிடம் விசாரித்த போதுதான் அவனுக்கு மனம் குளிர்ந்தது. கண்கள் தங்கியை தேடியது. அண்ணாவை கண்டதும், அண்ணா அண்ணா என்று குரல் கொடுத்தபடி ஓடி வந்தவள் ஆறுதல் கூற, உறவு கிடைத்துவிட்டது என்று மகிழ்ந்தவள் கட்டி அணைத்து அழுது தீர்த்தாள். அண்ணா, அம்மா எங்கன்னு தெரியலே அண்ணா, அம்மாவை காணல அண்ணா, வெள்ளத்தோடு அடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னார்கள் அண்ணா, ஆனால் தேடியும் அம்மா கிடைக்கல அண்ணா, கிடைக்கல, அம்மா எங்கன்னு தெரியாது அண்ணா. அவள் கண்களில் பெரிய கண்ணீரை துடைத்தபடி, இங்க பாரும்மா, உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் எல்லாமாக நான் இருப்பேன், கலங்காதே கலங்காதே என்று தங்கியை அணைத்துக் கொண்டவன், தங்கச்சி நீயும் இல்லை என்றால் என் கதி என்னவா இருக்கும்? நினைத்தே பார்க்க முடியவில்லை அம்மா, நினைத்து பார்க்க முடியவில்லை அம்மா என்று கலங்கியவனை, அண்ணா அழாதே அண்ணா அழாதே, நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் என்று ஆறுதல் கூறினான். சரி மா தங்கச்சி, நாம் ஒரு புது வாழ்வை ஆரம்பிக்கலாம் என்று கொண்டு வந்த பணத்தில் வீடும் கட்டி பெற்றவர்களின் தொழிலாகிய ஆடு கோழி வளர்ப்பதை தொடங்கினான். தொழிலில் முன்னேறியவனுக்கு வருவாயும் பெருகியது. தங்கைக்கான துணியை அவள் விருப்பம் போல் ஏற்றதான துணியையும் தேடி நாளும் குறித்தவன். தங்கச்சி என்னை மறக்க மாட்டாய் தானே, இந்த அண்ணாவை மறக்க மாட்டாய் தானே என்னவனுக்கு, இது என்ன அண்ணா கேள்வி, நீ தானே எனக்கு எல்லாம் என்றவள், அண்ணா நான் இருந்த இடத்தில் என்ற வயது பிள்ளை, தாய் தந்தை இழந்து தனியாக இருந்தவள் என்றவளுக்கு, அவளுக்கு என்ன இப்போ, நான் இங்கே கூட்டி வர வேண்டும் என்று தானே சொல்ல போகிறாய், நீ கல்யாணம் கட்டி கொண்டு போயிடுவாய், நான் எப்படி அவளை வீட்டிலே கூட்டிக் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன்.
இருக்கிறது. அக்கப்பங்கம் வேறு என்ன சொல்லும், தெரியும் தானே என்றான். ஐயோ அண்ணா, அப்படி என்றும் நீ கூட்டி கொண்டு வந்து இங்கே வைத்திருக்க வேண்டாம். நான் சொல்றது கேளு அண்ணா என்னவள் தொடர்ந்தாள். முன்பு பாடசாலைக்கு போகிக்க ஒரு பிள்ளைய காட்டி, பார் அவள் தான் உன் அண்ணி என்று எனக்கு நீ பகடியாக எனக்கு சொல்வாய் தானே அண்ணா. அவள் தான் அந்த பிள்ளை என்றாள். ஓ அவளா என்றான் ராசு. அண்ணா நீ அவளையே கூட்டி கொன்று நீ திருமணம் செய்ய திருமணம் செய்து நீ வீட்டை கூட்டி கொண்டு வைத்திருந்தால் யார் என்ன பேச போகிறார்கள்? ஓ நீ இப்ப கல்யாண புரோக்கர் ஆகிவிட்டியோ என்ன போது இருவரும் சிரித்துக் கொள்ள, அண்ணா சிரிக்காம சொல் என்றான். உன் விருப்பப்படியே ஆகட்டும், உன் அண்ணி ஆகட்டும் என்றான். தங்கையின் திருமணத்தை வெகு விமரிசையாக நடத்தியவன் தனது திருமணத்தையும் முடித்தவன். கனவுகள் எல்லாம் நினைத்தபடியே நிறைவேறியிருந்தும் அன்பு தெய்வங்கள் கூட இருந்து என் முன்னேற்றத்தை பார்க்க கொடுத்து வைக்கவில்லை என்ற மனக்கவலை இருந்தும் அம்மாவிற்கு கொடுத்த வாக்குப்படி எல்லாம் நிறைவேற்றிவிட்டதில் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்தவனாய் நிம்மதியாய் கண்ணயந்தான் ராசு. யாவும் கற்பனையே என்று எழுதியிருக்கின்றார் பிலோமினா அவர்கள் பிரான்சில் இருந்து.